ஹலோ, வெல்கம் டு யம்மி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் கோகனட் ரசம், அதாவது தேங்காய் பால் ரசம். வாங்க, தேவையான பொருட்களை பார்க்கலாம். கொஞ்சோண்டு புளி, ஒரு கொட்டு கருவேப்பிலை, கூடவே ஒரு இன்ச் கிரீன் சில்லியும் இருக்கு, ரெண்டு பல்லு பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி. அடுத்து மிளகு 1/4 டீஸ்பூன், சோம்பு 2 டீஸ்பூன், கறி பவுடர் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், இது சாம்பார் தூள் 1/2 டீஸ்பூன், தேங்காய் பால் 1/2 கப், காஞ்ச மிளகாய் 1 போதும், அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடணும், 2 தக்காளி. இப்போ இந்த மிளகையோ சோம்பையோ ஒரு இடிக்கிற கல்லில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இடிக்க ஆரம்பிக்கணும். தண்ணி குறைய குறைய இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்படி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வர வரைக்கும் இடிச்சுக்கிடுங்க. இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதுலேயே சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை எல்லாத்தையும் போட்டு இடிக்க ஆரம்பிக்கணும். ஓரளவுக்கு நல்லா இடிச்சிட்ட அப்புறம் அந்த வெங்காயத்தில் இருக்கிற தோலெல்லாம் தன்னாலேயே வெளியே வந்துடும். அப்போது அந்த தோலெல்லாம் எடுத்துருங்க. இதுலேயே நம்ம கொஞ்சோண்டு தக்காளி போட்டுக்கலாம். 1 தக்காளி போடணும்னு அவசியம் இல்லை, வெட்டி வச்சிருக்கிற கொஞ்சோண்டு தக்காளி போட்டால் போதும். அடுத்து 2 தக்காளியில் 1/2 கப் தேங்காய் பாலை ஊற்றணும். அதுக்கப்புறம் அதே அளவு தண்ணியை ஊற்றிக்கணும். இப்போ அந்த 2 தக்காளியை அந்த கோகனட் மில்கில் நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து அந்த மிக்சரை நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். அந்த தண்ணி தான் நம்மளுக்கு தேவை. இப்போ புளியை கொஞ்சோண்டு தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அந்த புளியை வடிகட்டிட்டு அந்த தக்காளி தேங்காய் பால் மிக்சரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செய்யும் முறையை பார்த்துடலாம். ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்டோன்னே அதில் 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கிறோங்க. கடுகுலாம் நல்லா வெடிச்சிட்டோன்னே அதுலேயே காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணிக்கிறோங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்ச 2 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோங்க. கூடவே கறி லீவ்ஸ், அதாவது கருவேப்பிலை, அதையும் ஆட் பண்ணிக்கிறோங்க. அடுத்து கொத்தமல்லி. இப்போ ஆல்ரெடி நம்ம இடித்து வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிக்கணும். இதுலேயும் கொஞ்சோண்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அதை ஸ்மெல் பண்ணும்போது இதை எப்போ தான் நம்ம ரைஸில் ஊற்றி சாப்பிடுவோம்னு உங்களுக்கு தோணிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சிருக்கிற எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா குக் ஆகிட்டோன்னே நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, தேங்காய் பால், அப்புறம் புளி இந்த மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதாங்க. இதை ஜஸ்ட் கொதிக்க விட்டுட்டு இறக்கி வச்சா தேங்காய் பால் ரசம் ரெடி. இது நார்மல் ரசத்தை விட ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் சூப் மாதிரி கூட குடிக்கலாம். இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வாரம் இன்னொன்று சமையலோட உங்களை நான் சந்திக்கிறேன்.